ஹாய் வணக்கம். நான் மோகினி பிசாசை பார்த்தேன், அது வெள்ள உருவமாக இருந்துச்சு. யாராச்சும் ரோட்டில் தனியாக போனால் தான் அந்த மோகினி பிசாசை பார்ப்பாங்களாம் இப்படிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த மோகினி பிசாஸ்னால் யார், அது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, அதோடைய டார்கெட் ஆம்பளைங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏன், இதை பற்றி நான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பட் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் யார் யாரெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்டில் கொடுங்க. இந்த மோகினி பிசாசு இப்படின்ற டேர்மை நம்ம லைஃப்பில் எப்பயாச்சும் ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக நம்ம கேட்டிருக்கோம். இந்த மோகினி பிசாசு இந்தியாவில் மட்டும்தான் ஃபேமஸா, இது இந்தியாவில் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது இந்தியாவில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, தாய்லாண்ட் இப்படின்ற எல்லா இடத்துல உள்ளவங்களுக்கும் இந்த கதையை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் அங்கே உள்ளவங்களாம் இதை மோகினி பிசாசுன்னு கூப்பிடாமல் அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரியான வேற ஒரு பேரில் கூப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதை இந்தியாவில் மோகினி பிசாசு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுதான் நம்ம மலேசியாவில் பொன்தியானா அப்படின்னு சொல்கிறோம். இப்படி பொதுவாக பல இடங்களில் ஃபேமஸாக இருக்கிற இந்த மோகினி பிசாசை மயமாப்படுத்தி பல படங்களும் வெளியாகிருக்கு. இந்த மோகினி பிசாசு அப்படின்ற ஒன்று எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தெரியலனா கூட அந்த டேர்மை தமிழர்களுடைய அந்த கால புராணங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு சிவனோடு இணைந்ததுனால தான் ஐயப்பன் பிறந்தாரு இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மோகினி அப்படின்றது நாளடைவில் பேயா மாறிடுச்சு. மோகினி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகான முகமோ தோற்றமோ வச்சிருக்கிற ஒரு பொண்ணை தான் குறிக்கிது. கல்யாண மகம ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்து போற கன்னி பெண்களை தான் மோகினி பிசாசு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மோகினி பிசாசுலயே ரெண்டு வகையான மோகினி பிசாசு இருக்கு. ஃபர்ஸ்ட் வகை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் ஆகாம சின்ன வயசுல இறந்து போனாலும் அவங்களுடைய ஆயுட்காலம் முடிஞ்ச பிறகுதான் இறந்து போயிருப்பாங்க. அதுதான் சாந்தமான மோகினி அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வகை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசா இருக்கும், கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களோட ஆயுட்காலமே முடிஞ்சிருக்காது, ஆக்சிடென்ட்லயோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரேப் இந்த மாதிரி பண்ணி அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி இறந்துருப்பாங்க. ரெண்டாவது உள்ள மோகினி பிசாஸ் தான் ரொம்ப பயங்கரமா ஆபத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க. இவங்களோட மெயின் டார்கெட்டே யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் தனியாக ட்ராவல் பண்ணுற ஆண்கள் தான். இது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நல்ல ஸ்ட்ராங்கான மளிகை பூவாசனை அடிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த மோகினி பிசாசு அடர்ந்த காட்டில் இல்லை ரொம்ப இருட்டான இடத்துல தான் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்குமா. அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு ஆம்பளை அந்த பக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய தன்னுடைய கண்ணை கொண்டே அவங்களை வசியப்படுத்தி மனசளவுலையும் உடம்புலையும் அவங்களை கட்டி போட்டு வச்சிருமா. இந்த மோகினி பிசாசோடைய கண்ட்ரோலில் ஒரு ஆள் போயிட்டாங்கன்னா அவங்க திரும்பி வர்றது ரொம்பவே கஷ்டம். முக்கியமாக அந்த பர்சன் இந்த மோகினி பிசாஸ் கூட உடல் உறவு வச்சுக்காத வரைக்கும் அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஒன்ஸ் அவங்க அந்த ஸ்டேஜை தாண்டிட்டாங்கன்னா சாகிற வரைக்கும் யாராலையும் அதோட புடியிலேருந்து இவங்களை காப்பாற்றவே முடியாது. இப்படி தான் ஒரு ஆளுக்கு என்ன நடந்தது, நைட்டில் ஒரு பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு லிஃப்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இவர் லிஃப்ட் கொடுத்து வரவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்தாண்ட ரோட்டில் இறக்கி விட்டுருங்க இப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பைக்கில் இந்த பொண்ணே இல்லையா. அவர் அதிர்ச்சியில் இருக்கார். ஒரு ரெண்டு மூணு நாளே இந்த பைக்கில் லிஃப்ட் கொடுத்தவர் மர்மமான முறையில் இறந்து கடந்திருக்காரு. இந்த கதையை கேட்கும்போது எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு நடந்த ஒரு கதை வந்து ஞாபகத்துக்கு வருது. வந்து எனக்கு இருந்த ஒரு 6-7 வயசு இருந்திருக்கும். நாங்கள்லாம் வந்து பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தோம். ஸோ எங்கள் வீட்டில் யார் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா, பாட்டி, நானே, எங்கள் கசின் சிஸ்டர், எங்கள் அம்மாவோட தம்பி, எங்கள் அம்மாவோட அக்கா இப்படின்னு 6 பேர் இருந்தோம். எங்கள் அப்பா அம்மாலாம் வேறு வீட்டில் இருந்தாங்க. நான் வந்து எங்கள் பாட்டி தாத்தா வீட்டில். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாள் வேலை முடிஞ்சு வரும்போது எங்கள் மாமா எனக்கும் எங்கள் கசின் சிஸ்டருக்கும் ஏதாச்சும் வாங்கிட்டு வருவார். ஸோ ஒரு நாள் பார்த்தா அவர் வரத்துக்கு லேட் ஆச்சு. அப்போ எங்கள் பாட்டி கால் பண்ணி கேட்டாங்க எங்கள் மாமாட்ட. அவர் சொன்னார் நான் லேட்டாக தான் வருவேன், நீங்கள் தூங்கிடுங்க அப்படின்ட்டாரு. ஸோ அன்னைக்கு நாங்கள் எங்கள் மாமாவை பார்க்காம தூங்கிட்டோம். மறுநாள் மத்தியானம் 6-7 மணிக்கு வீட்டில் சாமி கும்பிட்டாங்க. ஸோ எங்கள் மாமா கால் பண்ணி சீக்கிரம் வர முடியுமா அப்படின்னு கேட்டது. அவர் சீக்கிரம்லாம் வர முடியாது, நான் இன்றைக்கும் லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அப்போ நாங்களும் எங்கள் கசின் சிஸ்டர் என்ன பேசிட்டோம், இன்றைக்கும் மாமாவை பார்க்க முடியாது போச்சு, இன்றைக்கி நம்மளுக்கு ஒன்றுமே வாங்கிட்டு வர மாட்டார் இப்படிலாம் பேசிட்டு நாங்கள் விட்டுடுறோம். ஏன் நாங்கள் அவரை பார்க்க முடியாதுன்னா அவர் லேட்டாக வராரு, நாங்கள் தூங்கி எழுந்திரத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிடுவார். ஸோ எங்களால் பார்க்க முடியாது. ஸோ 30 என்ன ஆச்சுன்னா நான் எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்கிறோம், இப்படி இன்றைக்கி எவ்வளோ நேரம்னாலும் நம்ம மாமாவை பார்த்துட்டே தூங்கலாம், 2 நாள் ஆச்சு இப்படிலாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த நாள் எங்கள் மாமா கொஞ்சம் வெளியாகவே வந்துட்டார். ஸோ அவர் வந்தவொடனே எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாச்சு. நாங்கள் போய் எப்போது மாதிரி பேசணும், பட் அவர் எங்கள்கிட்ட எதுவுமே பேச எங்களுக்கு எதுவுமே புரியலையே, அவர் கோவமாக இருக்காங்கன்னு சொல்லி. அப்போ எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா அவர் வேலை டென்ஷனாக இருக்கும், நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் ரூம் வந்து ஹாலில் இருந்தே பார்க்கலாம். அவர் ரூம் எப்படி இருக்குன்னா ஒரு 2 படி ஏறி தான் அவர் ரூம்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அவர் அந்த படியில் போய் நின்று என்ன பண்ணாருன்னா வேற ஒரு மொழியில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. படியில் போயிட்டு வேற ஒரு மொழியில் பேசிட்டு என்ன பண்ணுறாருனா கதவை திறந்துட்டு யாரையும் உள்ளே போங்க இப்படின்ற மாதிரி செய்ய காட்டிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல யார்கிட்ட சொல்கிறாருன்னு. அப்போ நாங்கள் என்ன நினச்சோம்னா இவர் வந்து எங்கிட்ட விளையாடுறாரு இப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா விடைக்காதீங்க, ஆனால் விளையாடுறீங்களா, யாரை உள்ள போக சொல்கிறீங்க இப்படின்னு சொல்லி அவர் விடைச்சிக்கிட்டு இருக்கோம். பட் அவர் எங்களுக்கு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு அந்த ரூமில் போய் கதை சாத்திக்கிட்டாரு. ஸோ எங்கள் தாத்தா என்ன சொன்னார்னா இவன் இப்படி தான் கொஞ்ச நாளாக
பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் கிட்ட போயிட்டு கால் வச்சு கேட்கும் போது அவர் வேற ஒரு லாங்குவேஜ்ல பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டவொடனே எங்க தாத்தா பாட்டி எல்லாருக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு. ஸோ அவங்க வீட்டுக்கிட்டே தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போய் சாங் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிட்டதுக்கு இவர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் வேலைக்கு போன டைமை பார்த்து இவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்தப்ப அவர் என்ன சொன்னார்னா, இவர் வேலைக்கு தனியாக போயிட்டு வர நேரத்தில் ஒரு மோகினி பிசாஸ் தான் இவர் கூட வந்துருச்சு. இது ரொம்பவே ஏர்லி ஸ்டேஜாக இருக்கிறதுனால நீங்கள் இவரை காப்பாற்றலாம், இன்னும் கொஞ்சம் போயிருந்தா கூட இவரை காப்பாற்றுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய மந்திரிச்சு தண்ணியெலாம் எடுத்து அந்த ரூம் முழுக்க தெளிச்சுட்டு குளிக்கிறதுக்கு செலவெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்க பேக் டு நார்மல். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு இது உண்மையாக போயா இப்படிலாம் எதுவுமே தெரில. பட் இப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்கும் போது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் யாரெல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.